தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் இன்று கடலூரில் இந்து சமய அறநிலையத்துறையின் விசாரணை குழுவிடம் வேண்டுகோள் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோம். சிதம்பரம் சபாநாயகர் தில்லை நடராஜர் கோயில் குறித்த மக்களுடைய கருத்துக்களை அறிய அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ள அந்த குழுவிடம் தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்துள்ளோம். அதில் எங்களுடைய உறுப்பு அமைப்புகளில் செயற்குழு உறுப்பினர்களாக உள்ள சான்றோர்கள் எல்லாம் ஆன்மீக பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்குறோம். எங்களுடைய முதல் கோரிக்கை வந்து இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் சபாநாயகர் கோயில் அது டினாமினேஷன் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய தனி சமயப்பிரிவு கோயில் அல்ல, பொது கோயில் என்று 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூறுகிறது. தீட்சிதர்கள் மட்டும்தான் டினாமினேஷன், வகையரா என்பவர்கள் தீட்சிதர் மட்டும்தான், கோயில் அல்ல. கோயில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் சிவநெறிக்கும் தலைமை பீடமாக உள்ள பொது கோயில். எனவே அதன் மீது சட்ட திட்டங்கள் இயற்றுவதற்கு தமிழ்நாடு அரசுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது. அரசமைப்பு சட்ட உறுப்பு 2025-26 எல்லாம் அதற்கான உரிமைகள் வழங்குகிறது. ஒன்று. இரண்டாவது, செயல் அலுவலரை தமிழ்நாடு அரசு நியமிக்க அதிகாரம் இல்லை என்று 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூறவில்லை. அப்பொழுது அவசர அவசரமாக நியமிக்கப்பட்ட செயல் அலுவலர் நியமனம் என்பது முறைப்படியான சில விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை, நடைமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்று மட்டும்தான் அந்த தீர்ப்பு விமர்சனம் பண்ணுறதை தவிர செயல் அலுவலரை நியமிக்கும் அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை என்று ஒரு வரி கூட அதில் இல்லை. எனவே அந்த முறைப்படியான நடைமுறைகளை கடைபிடித்து உடனடியாக தமிழ்நாடு அரசு செயல் அலுவலரை உடனே இஓவை நியமிக்க வேண்டும். இப்பொழுது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை உடனடியாக இஓவை நியமிக்க வேண்டும். உங்களுக்கு தடை இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2014 தடை இல்லை. அடுத்தது, இந்த கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்துருக்குறோம், அந்த விழா விசாரணை கூட தலைவரிடம் கொடுத்துருக்குறோம். அடுத்தது, தனி சட்டம் இதற்கு இயற்றி தில்லை நடராஜர் கோயிலை, சபாநாயகர் கோயிலை இந்து சமய அறநிலையத்துறையில் சேர்க்க வேண்டும், செய்ய வேண்டிய உடனடி கடமை. மூன்றாவது, சிற்றம்பல மேடையில் ஏறி வழிபடும்போதற்கு அரசு ஆணை வழிவகுக்கிறது. ஆனால் அந்த தீட்சிதர்கள் அங்கே குதர்க்கம் பேசுகிறார்கள், வழிபடத்தான் அனுமதியை தவிர தேவாரம் பாடுவதற்கு அனுமதி இல்லை என்கிறார்கள். திருஞான சம்பந்தரை, திருநாவுக்கரசரை, சுந்தரரை, மாணிக்க வாசகரை தீட்சிதர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். அவர்களுடைய திருமந்திரங்களை, கருவூரார் திருமந்திரத்தை அந்த மேடையில் நின்று சிவனை பாடி பரவசித்து வணங்கக்கூடாது என்கிறார்கள். எனவே திருத்தம் போடுங்கிறோம், அரசாணையில் ஒரு திருத்தம் போடுங்க. சிற்றம்பல மேடையில் ஏறி நின்று வழிபட அனுமதி என்று சொல்லியிருக்கிறீர்கள், ஏறி நின்று தேவாரம் அல்லது சிவநெறி மந்திரங்களை சொல்லி வழிபடுவதற்கு அனுமதி என்று அதை திருத்தம் போடுங்கள் என்று கேட்கிறோம். அந்த திருச்சற்றம்பல மேடையில் ஏறி நிற்கும் பொழுது தீட்சிதர்கள் அவமரியாதையாக பேசுகிறார்கள். தேவாரம் பாடினால் பாடுறான் 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 நிறுத்து நிறுத்த அவனை நிறுத்து என்றெல்லாம் சத்தம் போடுறாங்க. நாங்கள் போகும்போதே சத்தம் போட்டாங்க. அது மாதிரி அது காவல்துறை வந்து ஒரு அளவுக்கு தான் அவங்கள இது பண்ண முடியும், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் காவல்துறையும். அந்த மாதிரி அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும், அந்த மாதிரிலாம் கடைபிடிக்கணும். ஒரு பெண், பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த பெண் அதில் ஏறி தேவாரம் பாடினார் என்பதற்காக அவரை இழிவுபடுத்தினார்கள். அதற்காக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவாயிருக்கு. அந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக யார் யார் பதிவாயிருக்கலாம் அவர்களாம் உடனடியாக கைது செய்து அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று அரசு கோரிக்கை வைக்கிறோம். சிதம்பரம் கோயிலில் அன்னை தமிழில் அர்ச்சனை நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். எல்லா கோயிலையும் நடக்குது, பெரும்பெரும் கோயிலில் தமிழ் அர்ச்சனை அங்கே கிடையவே கிடையாது. அதற்கான ஏற்பாடு செய்யணும் அரசு. கடந்த ஜூன் 7-8 நாட்களில் இந்து சமய அறநிலையத்துறை உயர் அதிகாரிகள் அந்த சிதம்பரம் கோயிலுடைய சபாநாயகர் கோயிலுடைய வரவு செலவு நிதி நிலைமை சொத்து விவரம் இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக அரசால் அனுப்பப்பட்டு அந்த அதிகாரிகள் வந்தபொழுது அந்த அதிகாரிகளை அவமதித்தார்கள் தீட்சிதர்கள். அவர்களை போய் ஆய்வு செய்ய அனுமதிக்கவில்லை, கொச்சையாக பேசினார்கள். காவல்துறை அதிகாரிகள் சுற்றி நிற்காவிட்டால் அவர்களை தாக்கி கூட இருப்பார்கள். அந்த அளவுக்கான நிலைமையை தொலைக்காட்சியிலேயே பார்த்தோம்.
அப்படி அவமரியாதை நடந்து கொண்டு அரசு அதிகாரியுடைய ஆணைக்கு கீழ்ப்படியாத, அரசு ஆணைக்கு கீழ்ப்படியாத அந்த தீட்சிதர்கள் யார் யார் என்று பார்த்து அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து வழக்கு நடத்த வேண்டும். 188 போன்ற இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது வழக்கு நடத்த வேண்டும் என்று கோருகிறோம். அடுத்து, இதுவரை சிதம்பரம் நடராஜர் சபாநாயகர் கோயிலில் எவ்வளவு சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, இருக்கின்றன, ஏற்கனவே இருந்த சொத்துக்கள் எவ்வளவு, நிதி வருமானம் எவ்வளவு, அதனுடைய வரவு செலவு என்ன, ஆபரணங்கள் நகைகள் எல்லாம் எவ்வளவு, இதில் என்ன நடந்திருக்கு, இதில் தவறு நடந்திருக்கா, யார் யார் தவறு பண்ணியிருந்தால் அந்த பண்ணியிருக்காங்க என்பதை துல்லியமாக எல்லா முனையிலையும் ஆராய்ச்சி வந்து ஆராய்ந்து விசாரித்து முடிவெடுப்பதற்கு அரசுக்கு பரிந்துரை வழங்குவதற்கு சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை கொண்டு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று தெய்வத்தமிழ் பேரவை கேட்கிறது. தில்லைக்கூத்தன் சிதம்பர நடராசன் சிவகாமி தாயார் திருக்கோயில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை தமிழரால் பெண்களும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணையை வெளியிட்டு அரசு வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு வருது. இதே போல் தில்லை சிதம்பர நடராசர் கோயிலிலும் கருவறையில் தமிழில் தமிழரால் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும். தீட்சிதர்கள் சிவபுராணத்தை கூட பாட விடாமல் தடுத்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் யார் சென்றாலும் அந்த இடத்திற்கு. எனவே அந்த கோயில் அரசு கட்டுப்பாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தால் அரசிடம் கேள்வி கேட்போம், தமிழில் தமிழரால் எமது தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் அரசு அலுவல் மொழி தமிழ், அரசு தமிழக அரசு தமிழக அரசிடம் தமிழில் குடமுழுக்கு நடத்தி கொண்டு வர வேண்டும், கருவறை பூசை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் இந்த தில்லையிலும் தீட்சிதர்களின் தீய செயல்களை அகற்றி தமிழரை கருவறை பூசை நடத்துவதற்கு அரசாணை வழங்கி அதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மனு கொடுத்திருக்கிறோம். சத்தியபாமா அறக்கட்டளை அரசயோகி கரூரா தமிழின குருபீடம் மேச்சேரி. கரூரார் ராஜராஜ சோழனின் காலத்தில் இதே தில்லையில்தான் தேவாரம் திருவாசக ஏடுகளை மீட்டு தந்தார். எனவே அதே தேவாரம் திருவாசகம் பாடுவதற்கு தற்போதும் இடமில்லை தில்லையிலே. எனவே இது உடனடியாக அரசு செயல்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றி தரும் என்று நம்புகிறோம். வெற்றியுண்டாக கோயில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் உறுதியாக. தனியார் வந்து அந்த இடத்துல பூசை பண்ண வந்ததுனால தான் ஆக்கிரமிப்பில் இருக்குது கோயில். கோயில் வந்து பொது கோயில், யாரோட தனி கோயில் கிடையாது, யாரோட தனி ட்ரஸ்ட்டு கட்டப்பட்ட கோயில் கிடையாது. அதனால் அது வந்து பொது கோயில், மீனாட்சி அம்மன் கோயிலை போல் நமக்கு அந்த பொது கோயில். பொது கோயில் வந்து அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அரசால் மற்ற கோயிலை எவ்வாறு வழிநடத்தி கொண்டு போகின்றார்களோ இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக, அதே போல் இப்போ இதுவும் நடத்தணும். இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் அலுவலர்கள் அங்கே சென்று ஆய்வு நடத்தும்போது அதனுடைய வரவு செலவு கணக்குகளை வழங்க வேண்டும். பொதுவாக அரசு சார்பில் அந்த கோயிலை வந்து சீரமைக்கவும் அன்னதானம் போடவும் புதிய புதிய அடியார்கள் பக்தர்கள் வரும்போது அந்த இடத்துல தரிசனம் வந்து மேடையில் ஏறி இதுக்கு முன்னாடி எப்படி பார்க்க அனுமதித்தாங்களோ அதே போல் மீண்டும் அதை அனுமதிக்கணும். இப்போ அதெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறாங்க. கொரோனா கணக்கு காட்டி கொரோனா காலகட்டங்களில் இருந்த மாதிரியான ஒரு தடையை இப்போதும் அவங்க வந்து நீடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு காரணம். கோயில் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பொருள்களையும் நடராசரோட ஆபரணங்களையும் அபகரிக்குவதற்கான ஒரு காரணத்தை தான் இதை பயன்படுத்துகிறாங்களே தவிர உண்மையான காரணத்துக்காக அவங்க வந்து இதை வந்து தமிழர்களை உள்ளே விடக்கூடாதுன்னு ஆகமம் சொல்லுதுன்னு சொல்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஆகமத்தில் அப்படி இல்லவே இல்லை. எந்த ஊரில் ஆமாம்
இந்து தமிழகத்தை பொறுத்தவரையில் உலகெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் கட்டப்பட்ட சேர சோழ பாண்டியர்கால ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கருவறை கற்கோயில்கள் பல இருக்குது. இப்போ மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்கள் பிரிஞ்சு ஆட்சி நடத்துறதுனால அங்கே கட்டப்பட்ட நம்ம தமிழர்கள் கோயிலெல்லாம் அந்தந்த மாநில அரசோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்குது. இப்போ தமிழகம் மட்டும்தான் தமிழர்களோட நாடாக இருக்குது. அதனால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழருடைய கோயில்களும் தனி சட்டம் இயற்றி தமிழர் மட்டுமே பூசை பண்ண கருவறையில்னு சொல்லிட்டு தனி சட்டம் இயற்றத்துக்கு நாங்கள் கோரிக்கை வச்சு கேட்டுக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.